அனைவருக்கும் வாசுதேவ் கண்ணாவின் இனிய வணக்கங்கள் இந்த கிளாஸில் உங்களை நான் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த மக்களிடையே எடுத்துகிட்டு போய் நம்ம சேர்க்குறோம் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நம்ம அந்த பாடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடம் வந்து யார் கண்டுபிடிச்சது மலர் மருத்துவம்னா என்ன அவர் ஏன் இதுக்கு வந்து இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிச்சார் இது எப்போ நடந்துச்சு ஏன் இந்த துறைக்கு வந்தார்னு நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாடத்தை எதுக்கு எட்வர்ட் பேர்ட்ஸ் கண்டுபிடிச்சாரோ அதன் வழி நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் வரணும்னு நினைக்கிறான் நான் என்னுடைய பாடத்தில் வகுப்பே வந்து ரியல் பேட்ச் ரெமெடிஸ் என்னுடைய ஹெட்டிங் அதான் ரியலாக எட்வர்ட் பேர்ட்ஸ் எதுக்கு இந்த மருத்துவத்தை கண்டுபிடிச்சாரோ அதை தான் நான் வந்து பாடம் நடத்துவேன் நான் கண்டுபிடிச்சேன் நான் ஆராய்ச்சி பண்ணேன் நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு என்னுடைய வகுப்பில் இருக்காது ஏன்னா அப்படி ஒன்றும் இருக்கவும் முடியாது இல்லையா அதானே உண்மை நான் கற்றுத்தரேன் நீங்கள் ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ் அப்படி படிக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுற ஜனங்கள் என்னுடைய வீடியோவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரேண்டமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க உங்களுடைய விருப்பம் ஏன்னா ஒரே ஒரு கருத்து இல்லை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எட்வர்ட் பட்ச் பற்றி நான் சொல்கிறேன் ஏன்னா அவரை பற்றி தெரிஞ்சாதான் நம்ம வந்து மேல்கண்டு ஒரு சுவாரீஸ்யம் இருக்கும் இந்த மருத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சீரமைக்கிறதுக்கு இது எவ்வளோ வந்து பயன்படும் மற்றவனுடைய வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்கு எவ்வளோ பயன்படும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் எட்வர்ட் பட் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் இந்த மருத் மருத்துவத்தை வந்து மன மனநிலைகள் தான் மனநிலைகள் பொழுது நோய் நொடிகள் மாறும்ன்றது அவருடைய கருத்து இன்றைக்கி உலக அளவில் எல்லாருமே பயன்படுத்தி இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இருக்குது என்னோட சேர்த்து தான் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் சரி ஓகே எட்வர்ட் பட் அவர் வந்து இங்கிலாண்டில் வந்து பிறந்தவர் இவர் சரிங்களா இருபத்தி நாலு ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்த வருட கேப்பில் தான் அவர் வந்து வாழ்ந்துருக்கிறாரு ஏன் நான் தமிழ்லேயே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னை கேட்டாங்க தமிழில் வந்து ப்ராப்பராக ஒரு சேனல் இதுக்குன்னு கிளாஸஸ் மாதிரி இல்லை சார் அப்படின்னாங்க ஸோ நான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலும் அதுலேயும் ஒருத்தர் வந்து எனக்கு கேட்டார் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்கள் கிளாஸ்க்கு எப்படி வருவாங்கன்ட்டு அதனால் என்னுடைய மேலே ஹெட்டிங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் நீங்கள் உண்மையாக எட்வர்ட் பேட்ச் என்ன சொன்னாரோ கற்றுக்கணுன்னா நீங்கள் என்கிட்ட வாங்க நான் கம்பல் பண்ணல இங்கேருந்து தோணுச்சுன்னா என்கிட்ட நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு வந்து தரேன் மனம் சார்ந்த விஷயங்களை வந்து எப்படி பண்ணுறது நான் வந்து இது பேசிக் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துறேன் நீங்கள் கற்றுக்குங்க என்கிட்ட நீங்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒன்லி காம்பினேஷன் காம்பினேஷன் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்றது மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவாங்க விரல் நுனியில் வச்சு இதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இல்லை இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இதில் காம்பினேஷன் அப்படி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது உண்மையாக கிடையாது எட்வர்ட் எட்வர்ட்பர்ஜ் கண்டுபிடிச்சதே வந்து ஒரே ஒரு காம்பினேஷன் தான் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இவரை பற்றி நான் சொல்லிடுறேன் நான் இவர் வந்து பிறந்தது இறந்தது இந்த ரெண்டு வருட கேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்த இடை கேப் தான் வந்து அவர் வாழ்ந்திருக்கிறாரு இது வந்து ஹோமியோபதி சாமுவேல் ஹேனிமன் சாம்யுவல் அவர் தான் ஃபஸ்ட்டு ஹோமியோபதி எடுத்துகிட்டு வராங்க இரண்டு மனிதர்கள் வந்து ரெண்டு மெடிசன் கண்டுபிடிக்கிறாங்க ஒன்று ஹோமியோபதி வந்து சாம்வேல் அனிமன் சாம்வேல் அவர் வந்து கண்டுபிடிக்கிறார் அவர் கண்டுபிடிச்ச ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து எட்வர்ட் பட்ச் வராரு மலர் மருத்துவம் இந்த ரெண்டு பேருடைய தான் ஒரு காம்படிஷன் காம்படிட்டிவ் மாதிரி உலகத்தில் போகும் காம்படிட்டிவ் அன்பு கலர்ந்த ஒரு காம்படிஷன் நல்லா போயிட்டுருக்கு இதில் ஐம்பது வருஷத்துக்கு பிறகு அவர் வராரு இவருடைய ஹிஸ்ட்ரி என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு தகப்பனுக்கு அடுத்தது தான் ஒரு பையனை வந்து சொல்லணும் ஏன்னா ஒரு தகப்பன்ற ஒரு ஸ்தானமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட சிறந்த ஒரு ஆசான் அவருடைய வழிகாட்டி என்னவனால சொல்லலாம் அவர் அப்படின்ற பட்சத்தில் இறைவன் ஏன்னா அவர் மூலியமாக தான் நம்ம நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவார் இல்லைங்களா அதே போல் எட்வர்ட் பட்ஸுடைய தந்தை வந்து என்ன சொல்கிறாரு அவங்க வந்து ஒரு வெண்கல இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் வெசல்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங்காக தயாரிக்கக்கூடிய பட்டறை வந்து வைத்திருக்கிறாரு அதில் எட்வர்ட் பட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாரு என்ன டிபார்ட்மெண்ட்டு சேல்ஸு இவருக்கே கொஞ்சம் இறக்க குணம் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இவர் சேல்ஸ் பண்ணுறாரு சேல்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு கொஞ்சம் லாபம் வந்தால் போகிறோன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வித்துறாரு அப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு நீ இதே மாதிரியே விற்றினா நம்ம என்னடா பண்ணுறது ஸோ பெரிய ப்ராஃபிட் நம்மளால் எடுக்க முடியல சரி ஓகே வியாபாரமும் இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது செய் உனக்கு எந்த துறையில எந்த துறையில உனக்கு வந்து விருப்பம் இருக்குதோ அந்த துறையை நீ தேர்ந்தெடுத்து நீ போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உதவி செய்கிறேன் அப்படின்றாரு உடனே எட்வர்ட் பட்ஸ் என்ன பண்றாரு பயங்கர ஒரு சந்தோஷத்தோட ஏன்னா அவருக்கு தேவையான ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்குதுன்னு உடனே பயங்கர குஷியோட அதுல மருத்துவத்துல வந்து சேர்றாரு இந்த மருத்துவத்துல வந்து சேரும்போது அவர் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வந்து இவர் வந்து டிகிரி வாங்குறாரு ஃபஸ்ட் கிளாஸ் வாங்குறாரு இவர் அப்படி வாங்கும்போது பார்த்திங்கன்னா எம்ஆர்சிஏ இல்லைங்களா எம்ஆர்சிஏ வாங்குறாரு அதுக்கப்புறம் அவங்க எல்ஆர்சிபி வாங்குறாரு ஃபைனலாக வந்து அலோபதியில் எம்பிபிஎஸ் வந்து முடிகிறார் அதுக்கப்புறம் நிறைய டிப்ளமா கோர்சஸ் இது பண்ணிகிட்டே இருக்கார் அவர் எந்த காலேஜில் வந்து படித்து முடித்தாரோ அதே காலேஜ்லேயே வந்து இவர் என்ன பண்ணுறாங்க அவர் ப்ரொஃபஸராக வந்து ஜாயின் பண்ணுறாரு மக்கள் பசங்கள் கூட சேர்ந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டாக் தான் அவருக்கு அதே மாதிரி போயிட்டே இருக்குது எல்லாம் காலங்களில் வந்து மாறி 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 போயிட்டே இருக்கும்போது அந்த மருத்துவத்தில் கொஞ்சம் ஈடுபாடு வந்து கம்மியாக இருக்குது என்னென்னா இது வந்து ஃபிசிக்கலில் தானே இது வந்து கொடுத்துட்டே இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து காசு கொடுத்து இந்த மருத்துவம் பண்ண முடியும் பண்ண முடியாது பெரிய ஆட்கள் மட்டும்தான் இந்த மருத்துவத்தை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு என்ன பண்ணுறாரு ஹோமியோபதிக்கு வராரு ஹோமியோபதி வந்து ஹோமியோபதியை கற்றுக்கிட்டு அதில் வந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாரு கொஞ்சம் நான் வருடங்களுக்கு பிறகு அவர் உடல்நிலை சரியில்லாமல் போகுது உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது என்ன சொல்கிறாங்க வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பீங்கன்னு தெரியாது ஸோ கடவுள் தான் வந்து உங்களை காப்பாற்றணுன்ற மாதிரி அவருக்கு ஒரு ஒரு நிலையை வந்து உருவாக்குறாங்க ஸோ இவர் என்ன பண்ணுறாரு இவ்வளோ மருத்துவம் இருந்தும் காப்பாற்ற முடியலன்ற ஒரு பதில் இவங்க கிட்ட வரும்போது இவங்க எதுக்கு இந்த மாதிரி இருக்காங்க இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருக்காதான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு அந்த அலோபதி அண்ட் தென் ஹோமியோபதி ரெண்டுத்தையுமே ட்ராப் பண்ணிவிட்டு இவர் வெளியே வராரு அவருடைய கிராமங்கள் அந்த குக்கிராமன் மவுண்ட் வரணான்ற ஒரு கிராமம் தான் அவரு அதில் அப்படியே சுற்றிட்டு வரும்போது ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம் அந்த மரத்தடியிலலாம் போயிட்டு உக்காரும்போது உங்களுக்கு தெரியுங்களா ஒரு ஒரு மரமும் ஒரு ஒரு பூக்கள் ஒரு ஒரு இதழ்கள் எல்லாமே வந்து மருத்துவ குணமும் குணாதிசயங்கள்லேருந்து உடைய ஒரு விஷயம் அதை கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த மனநிலை வந்து மாறுது அப்போது இவர் வந்து ஓ இதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குன்ட்டு என்ன பண்ணுறாரு அந்த பூவை வந்து சுவைக்கிறாரு அந்த ஏர்லி மார்னிங் வாக்கிங் இல்லைங்களா அந்த பனி துளியோடு அது சுவைக்கும் போது குணாதிசயங்கள் வந்து மாறுது அப்போ என்ன பண்ணுறாரு சரி ஓகே ஃபைன் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து த ஒரு கண்ணாடி பவுலில் வச்சு சூரிய வெளிச்சத்தில் வச்சு அந்த அதில் ஆகலைங்களா அதனுடைய சத்து அதை எடுத்து குடித்து பார்க்குறாரு மனநிலை வந்து நல்லா மாறுது பரவாயில்ல இதில் எதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அப்படி ஒன் பை ஒன் ஒன்னான வந்து அவர் கண்டுபிடிச்சி அப்போ இந்த மலர் மருத்துவன்ற ஒரு விஷயத்தில் குணாதிசயங்கள் வந்து மாறுது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்து அவர் வருது அப்புறம்தான் அவர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா அடிப்படையாக தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே எல்லாரோடைய நோய்க்கு காரணம் பார்த்திங்கன்னா பயம் இது போன்ற உணர்வுகள் பொறாமை நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் நோய்வாய்ப்படுகிறார்கள் அப்படின்னு அப்படின் சொல்லிவிட்டு இந்த பகை உணர்வு இந்த கோபம் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்போது இவங்களை அறியாமல் நோய் வாய்ப்பை வந்து ஒருத்தர் வந்து கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஆகும் அவருக்கு ப்ரெஷர் வரும் ஒருத்தர் வந்து பயந்துகிட்டே இருக்கார் பயந்துகிட்டே இருக்க மாட்டிங்கன்னா யூரின் இன்ட்ரெ ப்ராப்ளம் வரும் எப்படின்னா நம்மளே ஒரு பழமொழி இருக்குது நிறைய சொல்லுவாங்க இவர் பாடுற பயத்தில் வந்து ஒன்றுக்கு போயிட்டார் பயத்தில் வந்து யூரின் போயிட்டாருன்றாங்க அப்போது பயம் அதிகமாக 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 யூரினல் ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லைங்களா அப்போது ஒரு ஒரு உணர்வுகள் சார்ந்த ஒரு விஷயத்தில் தான் அனைவருமே நோய்வாய்ப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மனசு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்தந்த விஷயங்களுக்கு ஏற்ப மலர் மருத்துவம் வந்து அவர் கண்டுபிடிக்கிறார் அவர் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதே ஒரு மூணு மலர் மருத்துவம்தான் கண்டுபிடிக்கிறார் முப்பத்தெட்டுலாம் கண்டுபிடிக்கலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிம்லஸ் கண்டுபிடிக்கிறாரு இம்பேஷன் கண்டுபிடிக்கிறாரு கிளமாட்டிஸ் கண்டுபிடிக்கிறாரு இந்த ஃபஸ்ட்டு இந்த மூணு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் மீதி எல்லா மருந்து எல்லாம் ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து அவர் கண்டுபிடிக்கிறார் இப்படி அவருடைய வாழ்க்கையை வந்து மாறிடு மாறி 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 இவர் எல்லா மூலிகையும் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறாரு முப்பத்தெட்டும் கண்டுபிடிச்சாலும் கடைசியாக இவர் வந்து எல்லா மருத்துவத்தையும் ஒரு காம்பினேஷன் சொன்னாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் பட் அவர் வந்து எந்த ஒரு குறிப்பிலையும் வந்து காம்பினேஷன் சொல்லவே இல்லை எழுதவும் இல்லை அவர் அவர் கண்டுபிடிச்சி சொன்ன ஒரே ஒரு காம்பினேஷன் வந்து ரெஸ்கியூ ரெமெடி மட்டும்தான் தான் அவர் வந்து சொல்கிறார் மீதியெல்லாம் நம்மளை போல் பின்னாடி வந்தவங்க வந்தவங்க அது கூட சேர்ந்து பண்ணது தான் நான் அந்த தரப்பில் கூட நிறைய கொடுக்கறதில்லை ஏன்னா எல்லா நோயும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அந்த மெடிசன்குள்ளேயே முடிப்பாங்க அதுதான் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் அப்படியே போனால் அதிகமாக அஞ்சு ஏன்னா சிலவங்க காம்ப்ளிகேட்டடாக கூட வருவாங்க அவ்வளோதான் மற்றபடி காம்பினேஷன்ற ஒரு விஷயத்த வந்து கொடுக்கல அவர் எட்வர்ட் எட்வர்ட்பர்ட்ஜ் கடைசி வரைக்கும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மலர் மருத்துவமே வந்து எமோஷன்காக தான் நான் கண்டுபிடிச்சேன் மனநிலைக்காக தான் கண்டுபிடிச்சேன் நோய்களுக்காக அல்ல அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறார் நோயை சார்ந்த மலர் மருத்துவம் எடுப்பதை விட மனம் சார்ந்த மலர் மருத்துவம் நீங்கள் எடுக்கும்போது அது சம்பந்தப்பட்ட வியாதிகள் தன்னை அறியாமலே குணமாகும் அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு ஸோ மலர் மருத்துவம் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுடைய மனநிலை வைத்து தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர நோயை வைத்து கொடுக்கக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எக்ஸ்பீரியன்ஸில் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் நம்மளை பற்றி மற்றவங்களை பற்றி நமக்கு எந்த கவலையும் கிடையாது இது ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் எட்வர்ட் பர்ட்ஸ் என்ன சொன்னாரோ அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அவ்வளோதான் அவர் கண்டுபிடிச்சதும் சரி அவருடைய புக்களும் சரி எல்லாருடைய இதில் சொன்னதும் மனநிலைக்கு ஏற்ப மலர் மருத்துவமே தவிர நோய்க்கு ஏற்ப மலர் மருத்துவம் அல்ல இதை தான் அவர் சொல்ல இந்த ஒரு வேர்டை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க ஏன்னா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் ஒரே மலர் மருத்துவத்தில் குணப்படுத்திடலாம் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் நோயை சார்ந்து நீங்கள் கொடுக்கவே கொடுக்காதீங்க அது நான் கிளாஸில் வரும்போது ஒன் பை ஒன் நான் வந்து சொல்கிறேன் இதுதான் எட்வர்ட் பட் அவர் பெரிய ஹிஸ்ட்ரி பட் கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்குன்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் ஃபர்தராக என்கிட்ட படிக்கணும் கொல்லணுன்ற இல்லை கன்சல்டேஷன் நீங்கள் வரணும் அப்படின்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் தரேன் விருப்பப்பட்டேன் நான் எப்போவுமே நான் யாருமே வந்து கம்பல் பண்ணுறதில்ல இதை விட இன்னும் தெளிவாக நான் வந்து கிளாஸில் வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன் அப்படி பழையர்னு உங்கள் மனசில் புரியும்படி நான் வர ஒரு காம்பினேஷனை ஏன் இந்த காம்பினேஷன் போய் எப்படி செலக்ட் பண்ணுறோம் இதனுடைய கீவேர்டுன்னா கீவேர்டுன்றது எல்லாருமே கீவேர்டு கொடுப்பாங்க ஆனால் இது ஏன் கீவேர்டு கொடுத்தோம் இந்த கீவேர்டு எப்படி எடுத்தோன்ற முதல் கொண்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இந்த ஹிஸ்ட்ரி எட்வர்ட் பட்ஷ்டோ உடையது இதுக்கு அடுத்த வர வீடியோ வந்து அவர் கண்டுபிடிச்ச முப்பத்தெட்டு மலர்களும் ஒரு ரெஸ்கியூ ரெமெடி பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் கட்டாயமாக கொஞ்சமாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க தினந்தோறும் வாய்ப்பு கிடைக்கும் போது இதை போட்டு போட்டு பாருங்கள் அடுத்தது அந்த முப்பத்தெட்டு மலர்களை நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்க 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 உங்கள் மனசு வந்து அதை ரீட் பண்ணும் அருமையான ஒரு மருத்துவம் கடவுள் வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காரு இதை வந்து தவறான பாதைக்கு தவறான பாதை தவறான அப்படி எடுத்துகிட்டு வரல எட்வர்ட் பட் என்ன சொன்னாரோ ஒரே வார்த்தை தான் நோய்களுக்கான மலர் மருத்துவம் அல்ல மனநிலைகளுக்கு ஏற்பதான் நான் மருத்துவம் கொடுக்கின்றேன் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் மனதிற்கேற்ப மலர் மருத்துவம் நீங்கள் கொடுக்கும்போது நோய்கள் தன்னை அறியாமலே குணமாகி போய்விடும் இதுதான் வந்து உண்மை மீண்டும் ஒரு நல்ல ஒரு அடுத்த ஒரு வகுப்பில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் கண்ணா உங்களுக்கு இந்த மலர் மருத்துவம் பற்றி அதாவது எட்வர்ட் பர்ட் கண்டுபிடிச்ச மலர் மருத்துவம் பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நீங்கள் கால் பண்ண வேண்டாம் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நான் அகத்தியர் மரபு வழி தமிழ் மருத்துவம் பாரம்பரிய சித்த ம பாரம்பரிய மருத்துவம் அப்புறம் வந்து நிறைய மருத்துவம் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் ஒரே ஒரு எண்ணம் எட்வர்ட் பர்ட்ஸ் சொன்ன அந்த உண்மையான மலர் மருத்துவ கருத்தை எல்லாேருக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக நான் இதை வந்து ஆரம்பிச்சிருக்கேன் முடிஞ்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட்னா எனக்கு இல்லை எல்லாேருக்குமே சேரட்டோன்ற வியூவில் நான் சொல்கிறேன் ஃபர்தராக நீங்கள் பேசணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல அடுத்த கிளாஸில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ் கண்ணன்